மாலை வணக்கம் மக்களே. லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் 18வது மேட்ச், இந்த 3வது எடிஷன். இதுவரையும் சிறந்த 17 ஆட்டங்கள் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இந்தியா கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் கிரேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு 180 for 2 அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். 180 for 2 கூட முடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சாலிட் பேட்டிங் லைன்அப் இருக்கு. So first ball Van Wyk on strike. ஆஹா, பாத்தீங்களா, பவுன்ஸ் இருக்கு. தவால் குல்கர்னி காயின் வச்ச மாதிரி போடுவாரு. முதல் விக்கெட் கேப்டனோட விக்கெட் காலி. சிகர் தவன் 1 அவுட், 4-1 குஜராத் கிரேட்ஸ். 2 கிறிஸ் கெயில். இல்லங்க, பால் லோ ஆச்சு. பவுண்டரி. யூனிவர்ஸ் பாஸ் ஸ்டார்ட்ஸ் வித் தி பவுண்டரி. பாருங்க, பாலை தூக்கி போறதுக்கு யோசிக்கிறார் பாருங்க. திருப்பியும் ஒரு மண்டைக்கு ஒரு ஷாட். பவுண்டரி, 2வது பவுண்டரி. சூப்பர் ரன். அண்ட் அதே மாதிரி சூப்பரான ஒரு ஷாட்ல இந்த ஓவர் முடியுது. கிறிஸ் கெயில் அவரோட 3வது 4. ஆனா இங்க சுமாரான பந்து, சுயல் ஒரு சேஞ்சா உள்ள வந்தாரு. வந்த முதல் பால்லயே 4 ரன்ஸ். ஆனா முதல்ல அடிச்சது இவர்தான். போட்டிருக்காரு. முதல் பாலே பெரிய ஷாட் ஆடணும் பார்த்தாரு தவல் குல்கர்னி. இது ஒரு மிக பெரிய பிரேக் த்ரூ. கிறிஸ் கெயில் யூனிவர்ஸ் பாஸ் அசத்தலாட ஸ்டார்ட். 5 பவுண்டரியோட ஆரம்பிச்சாரு. பட் ஷார்ட் லிவ்ட். யூனிவர்ஸ் பாஸ் திருப்பி அன்னைக்கு மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு அடிக்க ஆரம்பிச்சாரு. அவுட் ஆயிருக்காரு. 21-35 for 2. இது ரொம்ப க்ளோஸ். இக்பால் அப்துல்லா, எஸ், இன்னொரு விக்கெட். மார்னே வான் வெக் அக்ராஸ் த லைன் ஸ்வீப் பண்ண பார்த்தாரு. நீங்கள் ஸ்வீப் பண்ணும்போது உங்கள் கால் லைனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிச்சில் பால் ஸ்கிட் ஆன் மட்டும் ஆச்சுன்னா நல்ல போலர்ஸ் போடும்போது தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. வான் வெக் கான் ஃபார் 10, 37 for 3. போல்டு, இன்னொரு விக்கெட்டு. அப்பா, இவரை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அனுப்புனாங்க. இதுக்கு ஒரு ரைட் ஹேண்டரே அனுப்பியிருக்கலாமே. இங்கே மன்னன் வந்தார், சென்றார். 38 for 4. பவுண்டரி போயிருமா? ஃபைனலி ஒரு 4 கிடைச்சிருக்கு குஜராத் கிரேட்ஸுக்கு. ஓவர் முடியுது. 8 ஓவர் 46-4. வாட் எ ஷாட். இறங்கி வந்தார் முகமது கேஃப். பவுண்டரி. இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு டெய்லர் மேடு. கிரைசிஸ் மேன் அவர். இந்தியாக்காக விளையாடுறப்பையும் சரி. ராஷ்டினோஸ் லாஸ்ட் பால் இந்த ஓவரில். கமெண்டேட்டர்ஸும் அப்படிதான், அதனால தான் நானி இருக்காரு. கரெக்ட், அப்சல்யூட்லி, நோ டவுட். பட் அதை பற்றி நானே பேர் சொல்லும் போதே பாருங்க, பவுண்டரி வந்திருக்கு. கேப்ல சூப்பர் அடிச்சிருக்காரு. மிடில் ஓவர்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா, விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா? காத்துல போயிருக்கு பந்து, நல்ல கனெக்ஷனும் கூட. அதன் காரணமாக 6 ரன்ஸ். அண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரன்ஸ் அவங்க தான் திருப்பி அடிச்சாகணும். காம்பன்சேட் பண்றதுக்காக அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டெப் போடப்பட்ட பந்து. முகமது கேஃப் அவரு அவரோட கிளாஸை காட்டி ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. 1 bounce 4. சூப்பர் ஷாட். அப்சல்யூட்லி, இது காத்துல போயிருக்கு. இது ஸ்லாட்ல விழுந்த பந்து. 6 ரன்ஸ் கிடைக்கும். டீப் இன் விக்கெட் திசையில ஒன்ஸ் அகைன் முகமது கேஃப் அவரோட கிளாஸை காட்டுறாரு. முதல் 3 பால் டாட் பால் ஆரம்பிக்கும் போது இது கேட்சா இல்ல, ஃபீல்டரை தாண்டி தான் போயிருக்கு. 1 லெக் சைட்லனா, இது ஆஃப் சைட்ல, ரெண்டுமே ஒரே ரிசல்ட். இதுல லைட்டா விட்டு இருந்தது, திரும்ப ஸ்லாட்ல. அண்ட் ஒன்ஸ் அகைன் கேஃப் தடைய உடைச்சு கப்ப எடுத்துட்டு வர்றோம். அவுட் ஆங்க பாருங்க, எப்படி இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாரு பாருங்க. நர்ஸ் பேஷண்டா இருந்தா நர்ஸ் விக்கெட் எடுப்பார் பாத்தீங்களா. சோ யஷ்பாலோட ஒரு யூஸ்ஃபுல் நாக். 20 ரன்ஸ் ஆஃப் 29 பால்ஸ். முடிவுக்கு வருது 103-5. பெனால்டிமேட் ஓவர் அவர் தான் போடுறாரு. சரியா படல. பெரிய ஷாட் ஆட பார்த்து திபபுரத் அதாஸ்.
ஆனா இருந்தாலும் ஃபீல்டர் இல்லாததனால நேரா அடிச்சதன் காரணமாக ஃபர்ஸ்ட் பால்ல 4 ரன்ஸ். மன்னன் லேட்டர் ஒருவர் போல்டுங்க, அப்பா சூப்பர் போலிங். அவருடைய லெங்க் ஷார்ட் ஆஃப் லெங்க் தான் போடுவார்ன்றது முதல் ரெண்டு பால் போட்டாரு. அதே மாதிரி தான் போட போறாரு. ரெட்டியா இருந்தார் கொஞ்சம் ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணிட்டு, பட் கேஃப் கான்ங்க. ஆனா பியூட்டிஃபுல் நாக் முகமது கே. 40 ரன்ஸ் ஆஃப் 41 பால்ஸ், 117 ஃபார் 6. சுழல் பந்து அப்படின்னா ஸ்பின்னு 6 வெளியே அடிச்சாருங்க. தாஸ் இந்த ஷாட்ல பிஸ்தாங்க. ஆனா இம்முறை ஃபீல்டர் மேலங்க, ஃபைன் லெக் மேல இருக்கும் போது காலை நோக்கி போட்டா இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் பேட்டருக்கு ரன் அடிக்க. அதுதான் பண்ணியிருக்காரு. 130 தாண்டியாச்சு இந்த இன்னிங்ஸ்ல குஜராத் கிரேட்ஸ் அந்த பவுண்டரியோடு. 133 ஃபார் 6ன்றத ஓ நல்ல ஃபீல்டிங் ஆஷ்லி நர்ஸ். ஏன்னா அது அவர் பிடிக்கலாடா பவுண்டரி போயிருந்திருக்கும். பட் 134ன்ற ஒரு நல்ல டோட்டலுக்கு வந்திருக்காங்க குஜராத் கிரேட்ஸ். ஒரு சூப்பர்பான ஃபினிஷா குஜராத் கிரேட்ஸ் கிட்ட இருந்தோம். இந்தியா கேபிட்டல்ஸுக்கு 135 நீடட் ஃப்ரம் 20 ஓவர்ஸ். சிப் ஆஃப் தி ஓல்ட் பிளாக்னு உங்களுக்கு கேள்விப்பட்டது இல்லையா? ஒரு பழமொழி சத்தியமா இல்லை. கிஃப் பை டிக் நகி நேரில் பார்க்குறப்ப அவருக்கு ஷேக்கானே கொடுக்கக்கூடாது. ஐயோ நிறைய தடவை நான் கொடுத்துருக்கேன் நான் நம்ம ஆஃபீஸ்லேயே. என்ன பழக்கம் இது? அச்சாரு யப்பா ட்வேன் ஸ்மித். கிறிஸ் கெயில் அடிச்ச அடிய பார்த்தோம், ஆனா அதே நாட்டை சேர்ந்த ட்வேன் ஸ்மித் நானும் அடிப்பேன் தலைவா. போல்டு கிளீன் போல்டா இருக்காரு ட்வேன் ஸ்மித். ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, ஆனா கடைசியில ரிவெஞ்ச் மனன் சர்மா உடையது. Dwayne gone for 8 for 1. விட்டு கொடுத்தாரு. குவாலிட்டி கிராண்ட் ஹோம், நல்ல கனெக்ஷன். பாயிண்ட் ஃபீல்டர் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சான்னு ஒரு கணம் யோசிச்சிருப்பாரு, ஆனா வாய்ப்பே இல்ல. வேகமா போயிருச்சு பவுண்டரி. ஏங்க பவுண்டரிங்க, இது சொல்றதுக்காக உட்காந்துருக்கேன். பியூட்டிஃபுல் ஷாட், பிரமாதமான பவுண்டரி. இதோட என்னங்க வேணும் உங்களுக்கு? இன்னொரு விக்கெட்டு. ரொம்ப ரொம்ப மோசமான ஷாட்டு. வித் த டர்ன் இன்சைட் அவுட் அடிக்க பார்த்தாரு. அதுக்கு நீங்கள் பாலோட பிச்சுக்கு வரணுமே சார். நின்ன இடத்துல இதை ஆட முடியாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரூம் கொடுத்து நீங்கள் சைடில் வரணும். பேக் ஃப்ளோ அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஓஜா கான் ஃபார் 21 for 2. இப்போ அஃப்கோர்ஸ் வந்து டிஆர்எஸ்லாம் இருக்கிற காலத்தில் பிரச்சனை. அச்சாருங்க போட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆன் பார்க்கணும். ஆஹா அவுட் ஸ்டாண்டிங். செட்டுக்கே பிரசன்னா வாட கேட்சுங்க, சான்ஸே கிடையாது. அப்பா 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 ரியலாகவே பார்த்தீங்கன்னா குஜராத் கிரேட்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. எவ்ரி ரன்னை வந்து ஏர்ன் பண்ண வைக்கிறாங்க. இந்தியா கேபிட்டல் சிக்கெட்டான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. 21-3 அப்துல்லா டக்கு. இது காத்துல இன்சைட் அவுட் ஷாட் அண்ட் சேஃபாகவும் அடிச்சிருக்காரு. பவர் பிளேட லாஸ்ட் ஓவர்ஸ் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி காலன் டெக் கிராண்ட் ஹோம் சூப்பர் ஷாட் கவுண்டர் அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாட்டி காத்துல இந்த வாட்டி சரியா படல. பட் ஓ கேட்ச், நாலாவது விக்கெட் ஷிகர் தவன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். விளையாடுற காலத்துல இந்த மாதிரி பல கேட்சஸ் பிடிச்சு நம்ம பார்த்திருக்கோம், ஆனா இங்க லெஜெண்ட்ஸ் லீக்ல ஸ்பெஷலான ஒரு கேட்ச் பிடிச்சு நாலாவது விக்கெட் இழக்கிறாங்க. 4 விக்கெட் மறுபடியும் மனன். பாப்பா பாப்பா பா, சிடிஜி அவுட். 14-35 4 கேபிட்டல்ஸ் knock. In fact ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோசிவ் நாக் ஆட் ஆர் இன்னிங்ஸ்ல நல்லா பட்டுது. பேட்ல இருந்து சவுண்ட் கேட்டாலே தெரியும். அண்ட் கேப்லயும் போயிருக்கு. In fact டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர் இருந்தாலும் கொஞ்சம் வைடா அடிச்சு ஒரு 4 ரன்ஸ் கேஃப் சஜித பண்ண முடியுமா? இது சாமையான ஷாட் காத்துல அடிச்சிருக்காரு சமர். ஒரு புது போலர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க இந்தியா கேபிட்டல்ஸ். பட் அது இம்பாக்ட் இந்தியா கேபிட்டல்ஸுக்கு அமைஞ்சிருக்கு. திரும்ப அதே பால் அதே ரிசல்ட் இது கொஞ்சம் இன்னும் தூரமா போயிருக்கு. கிரவுட்ல டிஸ்பேச் பண்ணாரு. அப்ப அப்பா இந்த மாதிரியான ஓவருக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாதிரி ஒரு ஸ்டார்டிங்க டங்க் கிட்டு இருந்தோம். பென் டங்கோட விக்கெட் எடுக்கணும். வேகமா எடுக்கணும். இதுதானா, இதுதானா விக்கெட். எஸ் விக்கெட் கிடைச்சிருக்கு. டீம்ல இருக்கிற பெஸ்ட் ஃபீல்டரை நோக்கி பந்து போயிருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்த ரெண்டு பேருமே இந்த விக்கெட்ல ஈடுபட்டிருக்காங்க. யஷ்பால் அண்ட் முகமது கேஃப். யஷ்பால் வந்த செகண்ட் ஓவர்ல முதல் பால்லயே பென் டங்கோட த்ரெட்டை எலிமினேட் பண்ணியிருக்காரு.
பென்டங் அதிரடியா ஆடினாரு, பட் அவுட். 22 ரன்களுக்கு 67-5. இது ஷார்ட் பால், இது பவுண்டரிக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, போயிருக்கு. பரத் சிப்லிக்கு அந்த பால் தூக்கத்துல கூட அடிக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கு, அண்ட் அதை தான் செஞ்சிருக்காரு. ஷார்ட் பால் ஆன் சைட்ல 6 ரன்ஸ். 100 தாண்டுவாங்களே, ஒரு சிங்கிள் எடுக்க போறாரு. நல்ல ஷாட், பவர்ஃபுல் ஷாட், 4 ரன்ஸ். பரத் சிப்லி ஒரு பவுண்டரி அடிச்சு அந்த 100 ரன்ஸ் ஸ்டைலிஷா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. நல்ல ஷாட் இது. ஆக்சுவலாக ரன்னிங் பிட் இந்த விக்கெட்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு, பட் என்ன தேவைன்னா அவுட்டுங்க. காலி காலி எங்க நீங்க ரன்னிங் பிட் பிட்வீன் த விக்கெட்ஸ் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லும் போதே ஏதோ ஒன்று நடக்கும் நினைச்சேன். ஏன்னா சம்மதே மேலே அந்த செகண்ட் ரன் இல்லாத செகண்ட் ரனுக்கு ஓடி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இப்போ உடையுது. பரத் சிப்லி நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு, ஆனால் அவுட்டுங்க. 109 for 6. No, 23 runs, just 23 runs. Nalla shot. Acharya, Acharya, Dugi Acharya. Six Acharya. Ramal Manu Acharya. Vishnu, idha thana solittirundha. Andha ball neenga pottingana avaru veli adichiruvaru. Ana ippo pottirukkaru, ana runs um varudhu. Ian Bell oda bat la winning runs. Gap la adichu. In fact, boundary-யும் போயிருக்கு. அதன் காரணமாக இந்தியா கேபிட்டல்ஸ் அவங்களோட 2வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. குஜராத் கடைசி வரை ஒரு சூப்பர்பான ஃபைட், பட் மேட்ச் ஜெயிக்க முடியல. இந்த போட்டி சுருக்கம் என்னவென்றால், குஜராத் கிரேட்ஸ் டாஸை ஜெயிச்சு மேட்சையும் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் டாஸை ஜெயிச்ச குஜராத் கிரேட்ஸ் மேட்சை ஜெயிச்சிருக்கிறது இந்தியா கேபிட்டல்ஸ். 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா கேபிட்டல்ஸ். செகண்ட் வின் ஃபார் தெம்.